வாழ்க்கை வாழ்வதற்கு சீசன் 2 ஆறிலிருந்து 60 வரை எப்படி வாழலாம் நகைச்சுவையுடன் கருத்து சிந்தனை தெளித்து சொல்ல வருகிறார்கள் கி சிவம். ஆளும் வேந்தரான உம்மை தமிழ்தாய் வாழ்த்துகின்றாள். 30 வயது முதல் 36 வயதுக்குள் வாழ வேண்டிய வாழ்வின் சிறப்பு பற்றி உரையாற்ற வாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். 30லேருந்து 36 வயசாக பேச்சை குறைக்கணும். அதனால் மற்றவங்களாம் கொஞ்சம் நிறைய பேசலாம். வயசாக குறைச்சிக்கிட்டே போக வேண்டியதானே. நாங்கள் 4 பேர் குறைச்சிட்றோம். ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், 30லேருந்து 36 அப்படிங்கிற வயசு எப்படிப்பட்ட வயசுன்னா, மனைவிக்கு துரோகம் பண்ணலாமான்னு நினைக்கிற வயசு. பண்ணப்படாது அப்படின்னு ஒரு மரபு ஒரு மனசாட்சி தடுக்கும். என்ன இருக்குது அப்படி கொஞ்சம் என்ன எல்லாம் மீறினா என்ன அப்படின்ற தடுமாற்றம் வரும். அவர் சொன்ன மாதிரி 24 வயசுலலாம் எல்லாம் மீறினா ரெண்டுமே எல்லாம் மீறுது, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 30லேருந்து 36ல் ஆம்பளை கொஞ்சம் எல்லாம் மீற நினைப்பான். பெண் ஒரு சமூக கட்டுப்பாடு அல்லது சுய கட்டுப்பாடால் கொஞ்சம் அடங்கி இருப்பாள். அவள் அடங்கி இருக்கிறதாலேயே சரியாக இருக்கிறான்னு பொருள் இல்லை, அடங்கி இருக்கிறதாலேயே அடங்காத இவனை ஆட்டி படைப்பான். நான் ஒழுக்கமாக இருக்கிறேனே, நீ ஏன் இல்லைன்னு கேட்பான். பெரிய சிக்கலான வயசு அந்த 30லேருந்து 36. ஏன் இந்த 22, 23, 24லாம் இருந்த அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, காதல் காமம் கலந்தது, அந்த அட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது இயல்பு, பயாலஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல். சார் சவுண்டு குறைச்சி வைங்க, சவுண்ட் கூட்டாதீங்க, கண்ட்ரோலுக்கு இருக்குது, சவுண்டு குறைச்சி வைங்க. என்ன காரணத்தினாலேயோ பாருங்கண்ணே, அவர் சொன்னார் பாருங்கள், 22, 23 எல்லாம் லவ் பண்ணுற போது பார்த்தா எல்லாம் செல்லு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே வழியும். எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒன்றோட ஒன்று பேசிக்கிட்டு தான் இருக்கும். இது கேட்கும் ஒரு 19, 20 வயசு அந்த 23 வயசு பையனை கேட்கும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, இவர் பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருல, பிச்சைக்கார பையன் தெருவில் சுற்றிக்கிட்டு இருப்பான். அது கேட்கும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அவன் சொல்லுவான், நீ இல்லாமல் என்னால் உயிரோடையே இருக்க முடியல. அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். எப்போ 20, 21, 22 செல்ஃபோன்லேயே வழியும். நான் ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு, செல் இஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன். செல் இஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன். அது கொஞ்ச நேரம் கருத்தை பரிமாறிக்கிறதுக்கு தான், தொடர்ந்து பேசுகிறதுக்கு இல்லைங்க அது. ஆனால் அந்த வயசில் அதெல்லாம் தெரியாது, மணிக்கணக்காக பேசுவாங்க, எரிச்சலாக வரும், பெற்றவருக்கு வயிறு பற்றி தெரியும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி வழிஞ்சதுங்களில் 22, 24 கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதே காதல் அதே அன்பு அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படின்னா, வாழ்க்கையோட அழுத்தம் ஆரம்பமாயிடு. சார், ஒரு நாளைக்கு 300 தடவை ஃபோனில் பேசின பையன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டி நம்பரை பார்த்தாலே அப்படியே ஆஃப் பண்ணுறான் செல்ஃபோனு. அவன் நம்பர் தெரிஞ்ச ஒன்று அப்படியே அழுத்துவான், அவள் விடமாட்டா, திரும்பி திரும்பி ஃபோன் பண்ணுவா. கடைசியாக ஒரு வார்த்தை வரும், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார்னு. அவன் உலகத்தை விட்டே வெளியில் போகிறதுக்கு தயாராக இருக்கிறான், மறுபடியும் இவளோட சிக்கிறதை விட. ஏன், இப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார், அவர் வீட்டிலேருந்து ஃபோன் வந்த உடனே எரிச்சல் ஆஃப் பண்ணார். நான் கேட்டேன், ஏன் ஆஃப் பண்ணுறீங்கன்னு. அவகிட்டேருந்து ஃபோன் வந்தா சார், மறுபடியும் நான் பூமிக்கு வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும்னார், சமநிலை திரும்புறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்றார். அப்போ என்னென்னா பிரச்சனை வந்துடுது, பொருளாதார பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, குழந்தைகளை பற்றிய பிரச்சனை, அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி ப்ரெஷர், ஒர்க் லோடு எல்லாம் சேருது. அந்த சமயத்தில் அந்த உண்மையான அந்த முதல்ல பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே முட்டாள்தனம் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்பு, கண் திறக்கிற நேரம். இதுக்கு நடுவில் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ 30லேருந்து 36க்குள்ளே ரெண்டு பிள்ளையோ ஒரு பிள்ளையோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க போகுது. இப்போ நான் 30லேருந்து 36 உள்ளவங்களுக்கு ஒரு பிள்ளை வளர்க்குறதுல ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம குழந்தைய எந்த காரணத்தை முன்னிட்டும் பெற்றவங்க இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணக்கூடாது. முட்டாள்தனமாக எல்லா பெரியவங்களும் பண்ணுறது. நான் இப்போ எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன், நாங்கள் இங்கே 9 பேர் பேசுகிறோம் பாருங்கள், யார் பேச்சையும் யார் பேச்சோடையும் கம்பேர் பண்ணாதீங்க.
முதல்ல அந்த தெளிவு இருக்கணும். நான் ஒரு ஒரு கருத்து சொல்கிறேன், தாமரை அழகு, முல்லை அழகு, ரோஜா அழகு, மல்லிகை அழகு, எல்லாமே தனித்தனியாக அழகு. ஆனால் இந்த அழகு அந்த அழகோட கம்பேர் பண்ணி ரோஜா மாதிரி முல்லை இல்லை, முல்லை மாதிரி மல்லி இல்லைன்னு சொல்லலாமா? நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். இப்போ மனிதன் ஒருத்தன் இருக்கிறதால தான் ரோஜாவையும் முல்லையையும் மல்லியையும் ஒப்பிட்டு இது அழகு இது அழகு கம்மின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். மனுஷன் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுங்க, எதையுமே ஒப்பிட மாட்டான், அழகு மட்டும் அப்படியே இருக்கும். அதனால் எதையும் எதோடையும் ஒப்பிடக்கூடாது. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நுட்பமே என்னன்னு கேட்டால் எதையும் எதோடும் ஒப்பிடக்கூடாது. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், விவரம் இல்லாமல் நம்ம பிள்ளையே எதிர் வீட்டு பிள்ளையோட ஒப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அதுபோல் அவன் எப்படி 11 அவன் 12 வயசாது, அவன் எப்படி திங்கிறான் பார், இது அவன் எப்படி உட்கார்ந்த உடனே அப்படி திங்கிறான் பார், உனக்கு சோறு கொடுக்கறதுக்கு நான் என்ன பாடுபட வேண்டியிருக்கு, இப்படிலாம் பேசுவான். இன்னும் சில தாய் தகப்பெல்லாம் பேசும்போது அவன் என்ன மார்க் வாங்குறான் பார், அவன் எப்படி படிக்கிறான் பார், நீ அவனும் ஒரே கிளாஸ் தானே. பையன் ஒரு வார்த்தை சொல்வா, இந்த அப்பா அம்மா வெவ்வேறு. என்ன அர்த்தம், மார்க் வாங்குறது நம்ம ஜீன்லேயே இல்லைன்றான். இது பெற்றவங்களுக்கு தேவையா? ஸோ முதல் விஷயம் பெற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 30-36 வயசில் 2 குழந்தைங்க கையில் இருக்கும். நம்ம குழந்தைய வளர்க்குற போது நம்ம பிள்ளைய யாரோடையும் ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் புதிய பதிப்பு, ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் புதிய பதிப்பு. அந்த ஒவ்வொரு குழந்தையின் மூலமாகவும் கடவுளின் தகவல் உலகத்துக்கு தரப்பட்டு இருக்கிறது. அப்போ அதை தனித்தனியாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிடுவது என்பது தவறு. நான் பொதுவாகவே சொல்ல, ஒப்பிடாதீர்கள். அப்போ ஒருத்தர் கேட்டார், சுய முன்னேற்றத்தை பற்றி வருகிற போது ஒருத்தரை இன்னொருத்தரோட ஒப்பிட்டாதானே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு விடை சொல்கிறேன், ஒப்பிடுவதாக இருந்தால் உன்னை பிறரோடு ஒப்பிட்டு துன்பப்பட்டு கொள்ளாதே, உன்னை உன்னோடு ஒப்பிட்டு உன் வளர்ச்சியை கண்டுபிடி. நேற்றைய நான், இன்றைய நான், நாளைய நான் கணக்கு பார்த்தா நேற்று இருந்ததை விட நான் இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு நான் எவ்வளோ வளர்றேன்னு உன்னை உன்னோடு ஒப்பிடு. ரெண்டே வார்த்தையில் சொல்கிறேன், உன்னை பிறரோடு ஒப்பிட்டால் தளர்ச்சி அடைவாய், உன்னை உன்னோடு ஒப்பிட்டால் வளர்ச்சி அடைவாய். அப்போ அவசியம்னா கூட ஒப்பிடு. நம்ம பிள்ளைய நீ எப்படி எப்படி படிப்படாக்கண்ணா, எப்படி மார்க் வாங்குவேன், என்ன கண்ணா நீ குறைஞ்சி போயிட்டேன்னு கேட்கலாம். இந்த அவன் மார்க் வாங்குறான்னு நீ ஏன் வாங்கலன்னு கேட்கப்படுது. அந்த ஒப்பிடுவதாக இருந்தால் கூட, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க ரொம்ப உத்தமனாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் உத்தமனாக இருந்தால் பிடிக்காது. ஒரு சம்பவம் நான் படித்தது, தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்பா. அப்போ எங்கேயோ அவசரமாக ஒரு தகவல் வந்து அந்த அப்பா புறப்பட்டு போயிட்டாரு. பையன் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்பா என்ன பண்ணுறாரோ அதை நாமளும் பண்ணணும் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தான். குழந்தைங்க அப்பாவை தான் ரோல் மாடலாக எடுத்துக்கும், ரொம்ப பெரிய ஆளாக நினைக்கும். அதான் சொல்லுது, அப்பா தம் அடித்தான்னு வச்சுங்க, அப்பா வட்ட வட்டமாக விட்ட பையன் மாவட்டம் மாவட்டமாக விடுவான். இப்போ அவன் அவன் லெவலுக்கு வளர வேணாமா, அப்பா பார்த்தா நிறைய விஷயம் கற்றுக்குவான். அப்போ தோட்ட வேலையை அப்படி பாதியில் விட்டுட்டு போன உடனே இந்த பையன் நேராக போனான், கோடாரியை எடுத்தான். அப்பா என்ன பண்ணாரோ அதே மாதிரி தானம் பண்ணுன்னு என்னத்தையும் ஒன்று வெட்டி தொலைச்சான். அது அவங்க அப்பா ஆசை ஆசையாக வளர்த்துருந்த செர்ரி மரம், அந்த செர்ரி மரத்தை வெட்டுறோம்னு அவனுக்கு தெரியல, வெட்டிட்டான். இது அமெரிக்காவில் நடந்தது. இதை அம்மா பார்த்துட்டு பதறிட்டா, அஜுச்சோ மரத்தை வெட்டிட்டான் பையன், அப்பா இப்போ வந்தால் கத்துவார் திட்டுவார் பயப்படுறா. கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்தார், வந்த உடனே கோபமாக கேட்டார், மரத்தை ஆறு வெட்டினான் அப்படின்னு. இந்த பையன் நேராக அங்கேருந்து கிட்டக்க வந்து அப்படி மெஜஸ்டிக்காக நின்றுக்கிட்டு சொன்னான், நான் தான் வெட்டினேன் அப்படின்னு. அந்த அப்பா என்ன நினைச்சாரோ தெரில, பையனை கிட்டக்க கூப்பிட்டாரு, கட்டி தழுவினார், உச்சி மோந்தார், முத்தம் கொடுத்தாரு, விளையாடப்போ. அது சரி, மரம் நான் ஆசையாக வளர்த்தது, நீ வெட்டியிருக்கப்படாது, வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்கலாம், சரி பரவாயில்ல, அதனால் இனிமேல் வெட்டுறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு வெட்டு போ அப்படின்னு. பொண்டாட்டி அதிர்ச்சி ஆகிட்டா, வெளியில் போன இடத்துல நம்ம புருஷனுக்கு ஏதோ நடந்து போச்சு, அடி பின்னி எடுப்பார்னு நினச்சா இப்போ பிள்ளைகிட்ட கட்டி தழுவி புத்தம் கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாருன்ட்டு. ஐயோ நீங்கள் பிள்ளைய அடிப்பீங்களோன்னு நான் பயந்து போயிட்டேன், நீங்கள் நல்ல வேளை பிள்ளைய அடிக்கலை, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன் பிள்ளைய அடிக்கலைன்னு கேட்டான். அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், ஏ உண்மை சொன்ன பிள்ளைய அடிக்கலாமா? இந்த ஒரு வார்த்தையை பெற்றவங்க சொல்லி பாருங்கள், உண்மை சொன்னதுக்காகவே நம்ம பிள்ளைய எத்தனை தடவை உதச்சிருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை உண்மையை சொன்ன உடனே நீ உண்மையை சொன்ன ரொம்ப சந்தோஷம், எத்தனை பெற்றவங்களால் தாங்கிக்க முடியும், உண்மையை சொன்ன உடனே ஒரு உத விழும், அப்படி விழுந்த உடனே குழந்தை முடிவு சொல்லும். இனிமேல் வாழ்க்கை முழுக்க உண்மையே சொல்லப்படாது. எதை கற்றுக் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது உண்மை சொன்னதுக்கு உதவ கொடுத்தோம், அப்புறம் எப்படி வாழ்க்கை முழுக்க உண்மை சொல்லும்? ரெண்டாவது, எல்லாமே நம்ம அறிவு அதன் தலையில் ஏற்றணும்னு நாம் நினைப்போம். எப்படி, எனக்கு என்ன நாலெட்ஜ் இருக்கோ,
எனக்கு என்ன அறிவு இருக்கோ அவ்வளவு அது மண்டையில் அப்படியே போயிடணும் அப்படின்னு அதை எல்லாம் நாமளே ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி எல்லாமே கொண்டு போகணும்னு நினைப்போம். அது முட்டாள்தனத்தில் பெரிய முட்டாள்தனம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ்னு வச்சுங்க. அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸை குழந்தை பள்ளிக்கூடத்தை தொலைச்சிட்டு வந்துருச்சு. இங்கே 36 வயசில் அந்த வயசில் தொலைக்கிற பிள்ளைகளுக்கு அம்மாவாக இருப்போம் அப்பாவாக இருப்போம், தவிர்க்க முடியாது. 30-ல் 36 பள்ளிக்கூடத்தில் ஜாமெண்ட்ரி பாக்ஸை தொலைச்சிட்டு வந்தேன்னு பிள்ளை சொன்ன உடனே ஒவ்வொரு அப்பாவும் ஒரு அம்மாவும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. சம்பாதிக்கிறதுக்குனே நான் இருக்கிறேன், ஒழிக்கிறதுக்குன்னே நீ வந்து பிறந்திருக்கிற, எல்லாத்தையும் நாசம் ஆக்குறதுக்குனே வந்திருக்கிற, இப்படி திட்டுறவங்க இருக்கிறாங்க. நீ ஒன்னொன்னோ தொலைச்சிட்டு வா, அம்மா சொல்வா, ஒரு நாள் நீ என்னையும் தொலைக்க போற. ஆனால் அப்பா அதை ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்படியே அந்த குழந்தையை போட்டு திட்டி அவ்வளோ பேசுவாங்க. ஆனால் பேரண்ட் சைக்காலஜி பற்றி ஒரு அருமையான புத்தகம் வந்திருக்கு, அதில் சொல்கிறேன் எப்படி கையாளணும் குழந்தைய அப்படின்னு. இப்போ ஜாமெண்ட்ரி பாக்ஸை தொலைச்சிட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க, குழந்தை வந்து சொல்லுது, அம்மா நான் ஜாமெண்ட்ரி பாக்ஸை தொலைச்சிட்டம்மா அப்படின்னு சொன்னால் பேரண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு. ஒரு கமெண்ட் அடிக்கப்படாது. ஒன்று அந்த நான் அதை டேபிள் மேலே வச்சேனா, அப்புறம் பாத்ரூம் போகணும் அப்படின்னு நான் புறப்பட்டு போனேன்னா, வந்து பார்த்தா காணுமா? ஊஹோ, அந்த ஊஹம் எதுக்கு நம்ம பெற்றவங்க கொடுக்கணும் தெரியுமா? நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம். இல்லை செத்துக்கு போயிட்டான்னு நினச்சிட்டேன். இந்த வெறும் சவுண்டு மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்தா 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதை சொல்லிக்கிட்டே வரும் குழந்தை. 4வது நிமிஷம் என்ன பண்ண தெரியுங்களா, நாம் பண்ணது தப்பு, ஜாமெட்ரி பாக்ஸை தொலைச்சது தப்புன்றதுனால அந்த குழந்தை சொல்லும், மா நான் அந்த ஜாமெட்ரி பாக்ஸை வச்சுட்டு பாத்ரூம் போயிருக்க கூடாது, அதை டேபிள்குள்ளே வச்சு பூட்டிட்டு போயிருந்துருக்கணும், ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து நீ பார்த்துக்கோ நான் சொல்லிட்டு போயிருந்தா வந்திருக்கும் போது இருந்திருக்கும், நான் அதை வந்து ஜாக்கிரதையாக வச்சிருந்துருக்கலாம். இப்போ இவ்வளவு முடிவு அது எதனால் எடுத்தது, நீங்கள் சைலண்ட்டாக இருந்ததால் அது ஒன்றுனா யோசிக்குது, நம்ம என்னென்ன பண்ணியிருக்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கலாம்னு. இப்போ முதல் தடவை தொலைச்சிட்டு வந்தேன்னு சொன்ன உடனே ஒரு குழந்தை நீங்கள் அடிச்சிட்டாலோ திட்டாலோ இனி இந்த தவறை செய்யக்கூடாது என்பதை அந்த குழந்தை கற்றுக்கொள்ளவே கற்றுக்கொள்ளாது. காரணம், இந்த தவறை ஒப்புக்கொண்டால் உதவி விழும் அப்படிங்கிற எண்ணத்தில் அது என்ன பண்ண தெரியுமா, மறுபடியும் என்னைக்கா பையன் திறந்துட்டு அம்மா ஜாமெட்ரி பாக்ஸ் எங்கேன்னு கேட்குற போது நம்மளோட சேர்ந்துக்கிட்டு தேடும். ஆ காணுமா, எங்கே வச்சுது, நீ எடுத்திருப்ப இல்லை அப்பா எடுத்திருப்பாரு எல்லாம் சொல்லும். ஏன் அன்னைக்கு விழுந்த அடி காரணம். இப்போ நாம் பேசாமல் சைலண்ட்டாக இருந்துட்டோம்னு வச்சுங்க, இதை என்ன பண்ணியிருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிறத அதுவாகவே கண்டுபிடிக்கும். உங்கள் குழந்தைகளை உங்கள் இறந்த கால அறிவை சுமக்கும் பிணங்களாக வளர்க்காதீர்கள், எதிர்கால அறிவை உற்பத்தி செய்கிற ஞானிகளாக மாற்றுங்கள். அவர்கள் இரவல் அறிவால் உயிர் வாழ முடியாது. இரவல் அறிவு அசிங்கமானது, அநாகரிகமானது. நான் ஒரு கருத்து சொல்றது உண்டு, வழிபாட்டில் கூட பாருங்க, யாரோ ஒருத்தர் மந்திரத்தை எழுதி கொடுத்து இதை சொல்லு அப்படிங்கிறா, ஜனங்க பைத்தியம் மாதிரி சொல்லுது. ஐ எம் டெட் அகேன்ஸ்ட் இட். இப்போ யோசிச்சு பாருங்க, என் தாயோடு நான் என்ன பேச வேண்டும் என்பதை நானாக பேசுவேன், என் காதலியோடு என்ன பேச வேண்டும் என்பதை நானாக பேசுவேன். யாரோ எழுதி கொடுத்த இரவல் வசனங்களை பேச முடியாது. அதுபோல் கடவுளோடு என்ன பேச வேண்டும் என்பதை நானாக முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய இரவல் மந்திரங்களை கொண்டு முடிவு செய்ய முடியாது. இறைவனோடு பேசுகிற போது கூட என்ன தோணுதோ அதை அவன் பேச வேண்டியதானே ஒழிய எவனோ எழுதி கொடுத்த மந்திரத்தை வச்சா பேச முடியும்? அதாவது சுயமா முகிழ்த்து வரணும். நாங்களும் ஒரு கதை சொல்றது, கண்ணப்ப நாயனார் கதையில 6 நாள் எவனோ சொல்லி கொடுத்த பூஜையை கண்ணப்பம் பண்ண, 6 நாள் சொல்லி கொடுத்த பூஜையை பண்ணா, சிவபெருமான் ஒண்ணு லிங்கத்திலேருந்து வரல, ஆனா 6 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னமோ அந்த கண்ணு ரத்தம் வருதுன்னு சொல்லி எவனுமே சொல்லி கொடுக்காத ஒரு பூஜை அவன் கண்ணை தோண்டி அப்பனும்னு அவனுக்கு தோணி தானா அப்பனா. சொல்லி கொடுத்த மந்திரங்களை கண்ணப்பன் பயன்படுத்திய வரையில் சிலையாக மட்டுமே கடவுள் இருந்தார். சுயமாக அன்பு புறப்பட்ட போது கடவுளும் சுயமாக புறப்பட்டு வெளியில் வந்தார். எனவே இரவல் விஷயங்களை நம்பாதீர்கள். மத போதனை நூல்கள் கூட பெரிய விஷயம் அல்ல, சுயமாக கண்டுபிடியுங்கள். இப்போ குழந்தைக்கு அந்த எண்ணத்தை வளர்க்கணும். என்ன, என் மதத்தை திணிக்கிறேன், என் குணத்தை உண்டு பண்ணுறேன், என் இயல்பதையர். நீங்கள் இறந்த காலத்தில் மீண்டும் குழந்தையை புதைக்கிறீர்கள். அவர்கள் எதிர்காலம், அவர்கள் நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு பிரவேசிக்க வேண்டியவர்கள். அப்போ என்ன பண்ணணும், சுயமாக சிந்திக்கிறதுக்கு அந்த குழந்தையை பழக்கணும், அவர்களாக ஒரு முடிவுக்கு வருவதற்கு அனுமதிக்கணும். நான் சொன்ன மாதிரி 30-ல் 36 என்ன பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டால், கணவன் மனைவிக்கு உள்ளே இருந்த ஈர்ப்பு என்பது அவ்வளவு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரு சலிப்பு 36 வயசுல தொடங்க ஆரம்பிக்கும். அவங்க நிறைய சினிமாவுக்கே உரிய பல சம்பவங்கள்லாம் சொன்னாங்க, அது மாதிரி நான் சொல்ல முடியாது. ஆனாலும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒருத்தர் கொஞ்சம் உடம்பு
உடம்பெல்லாம் போச்சு, எல்லாம் பார்த்து மருத்துவத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்த்துட்டு வாங்கன்னு பொண்டாட்டி சொன்னால் போய் பார்த்துட்டு வந்தார். அவர் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தார், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு தினம் ஒரு 108 தடவை காலம்பரை எழுந்திரிச்சோன்னு சொல்லி சரியா போடும் அப்படின்னார். அப்புறம் எழுந்திரிச்சு படிக்கிற உட்காந்து சொல்லுவார், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், சரியா போயிடுச்சு. அப்புறம் மனைவி ஒன்று மெதுவாக சொன்னால், இது சரியா போச்சு, கல்யாணம் ஆன புதுசுலலாம் எங்கிட்ட இருந்த மாதிரி இப்போல்லாம் நீங்கள் இருக்கிறதில்ல, அதுக்கும் ஏதாவது மந்திரம் இருக்கான்னு போய் கேட்டுருவாங்க, அதுக்கும் ஏதாவது மந்திரம் இருந்தால் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் கேட்டுருவாங்க. அவர் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தார், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்ற மந்திரத்தை இந்த பொண்டாட்டி காது கேட்க காலையில் எழுந்திரிச்சு சொன்ன ஆள் அந்த மந்திரத்தை மட்டும் பாத்ரூம்குள்ளே போய் அவள் கேட்காம சொல்லிக்கிட்டு இருந்தான். அவளுக்கு ஒரே கியூரியாசிட்டி, அவர் என்ன மந்திரம் கற்றுக் கொடுத்தார் சுமார் பேசாமல். ஆனால் என்னாச்சு, பழைய அன்பு மனைவி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாயிடுச்சு அவனுக்கு. மந்திரம் பலிக்குது, மந்திரத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அது என்ன மந்திரம்? அவர் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டே தான் அந்த மந்திரத்தை சொல்வார். வேணும்னு ஒரு நாள் பாத்ரூமில் தண்ணி சலசலன்னு விழுது, அதான் கேட்க மாட்டேங்குதுன்னு தண்ணியை நிறுத்திவிட்டாள். இவர் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தார், அவள் என் மனைவி அல்ல. இப்போ வெறுப்பானதுக்கு காரணம் வேற ஒரு விஷயம் இல்லை, அவர் மனைவிங்கிறது தான். நான் பேசுறது பயங்கரமான சைக்காலஜி. டாகூர் ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தார், கடைசி கவிதை அப்படின்னு ஒரு ஒரு சிறுகதை. ஒரு ஏரிக்கரைக்கு இந்தாண்ட அந்தாண்ட ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பழகிறாங்க, ஊர் தப்பாக பேசுது. அப்போ கடைசி அந்த பொம்பளை கேட்குறான், என்னை கல்யாணம் பண்ணிக்க ஊரெல்லாம் தப்பாக பேசுது அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே அவன் கேட்குறா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறியா, அப்போ நீ என்னை காதலிக்கலையா அப்படின்னு கேட்குறா. நீ என்னை காதலிக்கலையான்னு. அதுக்கு அவன் பதில் என்ன தெரியுமா, நான் உன்னை நிஜமாகவே காதலிப்பதால் தான் கல்யாணம் பண்ண விரும்பவில்லைன்னா. இது டாகூருடைய அருமையான சிறுகதை. நான் நிஜமாகவே உன்னை காதலிப்பதால் தான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அவர் சொல்றார், நீ என்ன சொல்ற அப்படின்னு. எந்த கணம் திருமணம் என்ற ஒன்று நடந்து விட்டதோ அந்த வினாடி முதல் ஒரு ஆண் தன் மனைவியை அடிமைப்படுத்தவே விரும்புகிறான். எந்த வினாடி திருமணம் என்ற ஒன்று முடிந்து விட்டதோ அதன் பிறகு ஒவ்வொரு மனைவியும் கணவனுடைய ஒவ்வொரு அசைவும் தன் விருப்பப்படியே நடக்க வேண்டும் என்று கணவனை அடக்கி ஆள விரும்புகிறாள். பெருவாரியான குடும்பங்கள் கணவன் மனைவியை ஆக்கிரமிக்க, மனைவி கணவனை ஆக்கிரமிப்ப, ஆக்கிரமிப்பு தான் நடக்கிறதே ஒழிய குடும்பம் நடத்துவதாகவே தெரியவில்லை. சார், ஒய்ஃப் என்ன புடவை கட்டணுங்கிறத கூட ஹஸ்பண்ட் டிசைட் பண்றா, என்ன கலர்ல கட்டிட்டு வர, வேற கலர் கட்டிட்டு வா போ அப்படிங்கிற. அவர் சொல்கிறா, நீ எதுக்கு ஆவி சுட்டுன்னு இங்கே வரல, எங்கே போயிட்டு வந்த நீ, எங்கே போயிருந்த நீ, எனக்கு சொல்லி அவனு இப்பயே சொல்லு அப்படிங்கிறா. இதெல்லாம் எப்போ ஆரம்பம், 36 வயசு 35 வயசு, வீட்டில் எல்லா தகராறும் ஆரம்பமாகும். நீ அப்போல்லாம் ஆவி சுட்டோன்னு ஒன்றே வருவிய, இப்போ ஏன் வரல, ஒரு பெரிய பிரச்சனையாகும். நான் அப்போ கூட சொன்ன ஒரு முறை, 5-6 வயசு பையன் மடியில் படுத்துருக்குறான், தட்டி கொடுத்துக்கிட்டு அம்மா சொல்கிறேன், தூங்குட தூங்கி தொல்லட. அவன் சொன்னான், ஒரு கதை சொல்லுமா, ஒரு கதை சொல். உடனே அம்மா சொன்ன, கதை தானே, இப்போ உங்கள் அப்பா வருவார், ஏன் லேட்டுன்னு கேட்பேன், ஒரு கதை சொல்லுவார் பாரு. அது மாதிரியான கதையை இதுவரைக்கும் நீங்கள் நானும் கேட்டிருக்கவே முடியாது. தினமும் ஒரு புதுசு புதுசாக ஒரு கதை சொல்லுவார் அவர், நீ வேணா பாரு, அவர் ஒரு கதை சொல்லுவார், அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் நானும் ஆனந்தமாக தூங்குவோமா. என்ன அர்த்தம், நம்ம புருஷன் திருட்டு பய போய் சொல்ல போகிறான்ற ஐடியாவில் இருக்கிறார் அவர், கரெக்டா? சரி, இப்போ தான் இந்த ஐடியாவில் இருக்கிறாள், அந்த பையன் காரை ஓட்டிகிட்டு வர்றாங்க, வரும்போது யோசிப்பான், போன உடனே ஏன் லேட்டுன்னு கேட்பாள். அப்புறம் சொல்லுவான், சண்டாளி, எது சொன்னாலும் நம்ப மாட்டான், என்ன சொன்னாலும் நம்புவ அப்படின்னு யோசிப்பா, ஒன்றும் நம்ப மாட்டான். இவ்வளவு சொல்லிட்டு கார் நிறுத்திட்டு உள்ளே நுழைஞ்சோடனே கேட்பா, எங்கே போயிருந்தீங்க? நான் கேட்குறேன் அந்த பொம்பளை கிட்ட, உனக்கு தான் தெரியும் இல்லை அவன் உண்மையை சொல்ல போகிறது இல்லைன்னு தெரியும் இல்லை, அப்புறம் ஏன் கேட்குற? சரி, இப்போ ஒன்று ஆரம்பிப்பான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனான்னா, ஏ உனக்கு தான் தெரியுமில்ல, நீ என்ன சொன்னாலும் அவன் நம்ப போகிறது இல்லைன்னு தெரியும் இல்லை. டிவியில் மட்டும் மெகா சீரியல்கள் நடக்கவில்லை, ஒவ்வொரு வீட்டிலும் மேக்கப் போடாத நாடகங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றன. எபிசோடு 561, புருஷன் மனைவியை ஏமாற்றுகிறான், மனைவி கணவனை ஏமாற்றுகிறாள், இவர்களுக்கு நாடக டைரக்டர்கள் தேவையில்லை, சொந்தமாகவே கதை புரிந்து ஏமாற்றுகிறார்களே. இது 30-36 வயசில் அந்த கேப் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஒன்று. நான் அதுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், லெட் தேர் பி எ ஸ்பேஸ் இன் யுவர் டுகெதர்னஸ். இதான் எனக்கு சைக்கலாஜிக்கலாக தீர்வு. என்ன, ஆரம்பத்திலேயே கணவனும் மனைவியும் ஒரு இடைவெளி கொடுத்தே வாழ்க்கையை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். எப்படி ஆச்சரியமாக இருக்கும், அதை எப்படி என்ன உண்டு பண்ணிக்க முடியும்? இது பாருங்க, தண்டவாளத்தை ரயிலில் கவனிச்சிருக்கிறீங்களா, தண்டவாளத்தை முடுக்கிற போது இவ்வளோ இடைவெளி விட்டு தான் முடுக்குவான், எந்த மடையிலும் தண்டவாளத்தை இவ்வளோ க்ளோஸாக முடுக்க மாட்டேன். சார், கல்யாணம் விட்டு பேசும்போது பேச்சாளர்லாம் சொல்கிறான், உளறான் சார், என்ன உளறான்,
கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு. அட பாதீங்களா, எந்த பொண்டாட்டிடா புருஷனை புரிஞ்சிருக்கிறா, எந்த புருஷட்டா பொண்டாட்டியை புரிஞ்சிருக்கிறா, எவ்வளவு காலம் தான் புழுகுவீங்க? கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டுன்னு நான் சொல்றேன், கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துங்கள். அவ செப்பரேட் என்டிட்டி, அவ தனி உயிர், நீ செப்பரேட் என்டிட்டி, தனி உயிர். எப்படி சார் புரிஞ்சுக்க முடியும், ஒருத்தர் ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் டைவர்ஸ் பண்ணாம வாழ முடியும். புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் டைவர்ஸ் பண்ணாம வாழ முடியும். புரிஞ்சுக்கணும் நினைச்சா டைவர்ஸ் பண்றது வேற ஒரு வழி இல்லை. வாழ்க்கையுடைய மிகப்பெரிய பாடம் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு, அதான் ரொம்ப முக்கியம். லெட் தேர் பி எ ஸ்பேஸ். எப்படி இப்ப தட்டவாளத்தை முடுக்கிறான், இடவெளி விட்டு முடுக்கிறான். ஏ வெயில் காலத்துல இது நீளம், வெயில் காலத்துல இதுவும் நீளம், எவ்வளவு நீண்டாலும் இடவெளி இருக்கிறதால ரயில் கவுழாது. நீ நெருக்கமா முடிக்கிட்டேன்னா ரயில் கவுந்துடும். புருஷ மொண்டாட்டி அவருக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, நமக்கு சொல்லப்படாத உண்மைகள் சில அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கணும். எனக்கு சொல்லப்படாத உண்மைகள் சில என் மனைவி கிட்ட இருக்கு அப்படின்னு நான் ஒத்துக்கணும். அந்த இடைவெளியை ரெண்டு பேரும் அங்கீகாரம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை ரயில் கவிழாதபடி கடைசி வரையில் வாழ்க்கை ரயிலை ஓட்டலாம். லெட் தேர் பி எ ஸ்பேஸ் இன் யுவர் டுகெதர்னஸ். 36 வயசுல புருஷ பொண்டாட்டி இதை புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எதிர்த்தாப்புல செக்ஸ் எப்படி கூடாதோ அப்படி சண்டையும் கூடாது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு கணவன் மனைவி வாழ்க்கையை நடத்தினால் எவ்வளவோ பெரிய நன்மை உண்டாகும். ஒரு செய்தி சொல்லி நிறைவு பண்ணுறேன். 6-60 வரைக்கும் போட்டிருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். 6 வயசுக்குள்ளே தான் ஒருத்தன் உருவாகிறான். 6-60 வரைக்கும் பிறகெல்லாம் புரோட்டோடைப், அப்படியே டிட்டோ. 6 வயசுக்குள்ளே தான் ஒரு மனுஷன் உருவாகிறான். எப்படி, அவன் கர்ப்பத்தில் உண்டான காலத்திலேருந்து ஒரு குழந்தை, அவனுடைய 7 வயதுக்குள்ளாக அவனுடைய மூளையில் பதிகிற அந்த தகவல்கள் தான் அவன் வாழ்க்கை முழுவதையும் நிர்ணயிக்கிறது. கர்ப்பத்தில் தாய் இடத்துல இருக்கும்போது தாய் பயந்தா குழந்தை பயப்படும், தாய் சிரிச்சா குழந்தை சிரிக்கும், தாய் அழுதா குழந்தை அழும், தாய் கோவப்பட்டா குழந்தை கோவப்படும். இதுக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு காரணமே தெரியாது, ஆனால் தாய் இடத்துல இருந்து அப்படியே தொப்புள் கொடி வழியாக வந்துருச்சு. பொம்பளைங்களுக்கு அது தெரியணுமா இல்லையா? நம்ம வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு டிவி சீரியலை பார்த்து கேவி கேவி அழுதா எதுக்கு அழுகுறோம்னு தெரியாமே அது அழுவும். நான் உங்கள் காலையில் விழுந்து கேட்டுக்கிறேம்மா, ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த 10 மாத காலமாவது நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சுட்டு ஒரு தேவதையாக இருந்தால் தான் அடுத்த 70 வயசு வரைக்கும் இந்த பையன் நல்லா இருக்க முடியும். 10 மாதம் உங்கள் வயிற்றில் இருக்கிற போது நீங்கள் டிஸ்கவரி சேனலில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், ஒரு அம்மா தாளிக்கிறா எதையோ அப்படி போட்டு இப்படி தாளிக்கிறா, தாளித்த உடனே அந்த ஸ்கேனில் காட்டுறான், குழந்தை வாய் சப்பு கொட்டுது. எப்படிறான்னா அதை தாளிக்கும் போது சாப்பிடணுங்கிற ஆசை அவன் மூளைக்கு போய் அதனுடைய பதிவாக அந்த குழந்தைக்கு போய் நாக்க சப்பு கொட்டுது. பாருங்க, அப்போ கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தைக்கு பயம், காதல், கோபம், காமம் எல்லாமே வந்துருச்சு. அப்போ அந்த வயசில் நம்ம கவனிக்கலன்னா, அப்போ 30-36 வயதில் நீங்கள் குழந்தையை உருவாக்குகிறீர்கள். அந்த உருவாக்குகிற காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அது அந்த குழந்தையை போய் அப்படியே பாதிக்கிறது. தாய்ப்பால் மறுக்கப்பட்ட குழந்தைகள் பிற்காலத்தில் சிகரெட் பிடிக்கும், தெரியுமா? தாய்ப்பால் மறுக்கப்பட்ட குழந்தைகள் பிற்காலத்தில் சிகரெட் பிடிக்கும். காரணம், தாயின் மார்பும் சிகரெட்டும் ஒரே அமைப்பில் உடையவை. தாய்ப்பாலின் வெதுவெதுப்பும் சிகரெட்டின் வெதுவெதுப்பும் ஒரே தன்மையில் உடையவை. நம்புவீர்களா? பிற்காலத்தில் தங்கள் உடல் பருமனால் கஷ்டப்படுகிற பல பேரை பற்றி உலகில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். சின்ன வயதில் தாய்ப்பால் மறுக்கப்பட்டால் மறுக்கப்பட்டது தாய்ப்பால் அல்ல, அன்பு மறுக்கப்பட்டது. அன்பை ஈடு செய்வதற்கு உணவுதான் வழி என்று அதிகமாக உண்ணுவதால் பிற்காலத்தில் குழந்தைகளுக்கு உடல் பருமனடைகிறது என்று, தாய்ப்பால் மறுக்கப்பட்ட குழந்தைகள் பிற்காலத்தில் உடல் பருமனடைகிறார்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார். இதை கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டால்தான் எதிர்கால வாழ்வியல் நன்றாக இருக்க முடியும் என்பதை தெரிவித்து, ஒரு உலக தமிழ் செம்மொழி மாநாடு முடிந்த கையோடு ஒரு கலை இலக்கிய மாநாடு நடத்திய ரோஜா டிவியை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.